हाई फ्रेंड्स वनकम वेलकम टू गणपति किचन तमिल इनके नम्बर किचन वह नम्बर अरसि पर्प सदम एप्ली पाकल इतक वो ना इत टम्लर और टम्लर अरसि अर टम्लर पर्पे ऊरा वे ना कल वे वो सांबार तूल रे टी स्पून मंजल तूल कल टी स्पून सीरकम रे टी स्पून कलपरप रे टी स्पून कड़ग उलुतम पर्प रे टी स्पून சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பெருசா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இல்லனா முழுசு முழுசாவே போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். காரத்துக்கு வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு குத்து, தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இது செஞ்சு பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ना वो अरसि मट अरे मणि नेर ऊ वे पर्प वो सूमा अब कल वे पर्प ना यूर वेकल वीडियो स्किपन पांग कु ना हीटा देवे सेतुकल कड़ उलुत पर्प सेतुकल तालिक நல்லா பொரிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு சீரகமும் கல்லப்பருப்பும் சேர்த்துக்கலாம் சீரகம் மெயினா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்ல ஒரு அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் கம்மியா சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்கு இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒரு கலர் கலரை விட்டுருங்க நாம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த எந்த பாத்திரத்துல நம்ம அரிசி அளந்தமோ அதே பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து 1/2 டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்துறேன் அதுக்கு 3/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்திருக்கேன் ஏனா பருப்பு கொஞ்சம் வேகணும் அதனால மொத்தமா 3/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கேன் இது நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ இதல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து இதை கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வெச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறி இருக்கறனால 4 விசில் வெச்சாவே போதும் நல்லா வெந்துரும் नाल विसिल वंदु प्रेसर ना इरंगिरुच्चु ओपन पण्णिक्कलाम सूपरान अरिसि पर्प्पु सादम रेडी आयिरुच्चु इंद सादम वंदु कोयम्बत्तूर स्पेशल कंडिप्पा एल्लार वीट्लयुम वारत्तुल ओरु नालावदु इंद सादम इरुक्कुम नींगळुम ट्रै पण्णि पारुंग இதுக்கு நார்மலா நாம ஊறுகாயும் அப்பளம் வெச்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்கும். ஆனா பெஸ்ட் காம்பினேஷன்னா எக் ஆம்லெட் எக் பொரியலும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.